அண்ணா ஃபர்ஸ்ட் லோக்கல் சரக்கை பத்தி சொல்லுங்க. நேத்து வந்து தீபாவளிக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரக்கு அடிச்சுட்டு போறவங்க கூட போனா கூட அவங்களுக்கு கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? லோக்கல் சரக்கு ஆடியில சரக்கு அடிச்சுட்டு கூட போனவங்களுக்கும் கூட போறவங்களுக்கும் ஃபைன். இனிமே சரக்கு அடிச்சிருந்தாலும் அடிக்காம அடிக்காம இருந்தாலும் அடிக்காம இருந்தாலும் ஃபைனா? ஓகே. ஓ ஓகே ஓகே. நான் வந்து சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவன், அன்புக்கும் கட்டுப்பட்டவன். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த அரசாங்கம் தான் அது ஒரு ரூல்ஸை போடுதுன்னா அதோடைய ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் என்னுடைய இது. அந்த ரூல்ஸை நான் வரவேற்கிறேன். இதனால் ஒரு சின்ன பயம் அவேர்னஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது? ஒரு ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருக்காங்க, விற்கிற இது விஷயத்த அழகாக வாங்கிட்டு போய் வீட்டில் பொத்து நாப்பில் உட்காந்து அடிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஸோ அடிக்காத மக்களுக்கு தான் இது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். ஸோ அடிச்சுட்டு ஓட்டக்கூடாது, ஓட்டிகிட்டு வர ஓ பின்னாடியும் உட்காந்து வரக்கூடாதுங்கிறது இப்போ இதுவாக இருக்குது. ஓகே, ஒரு சின்ன பயத்தை க்ரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே தான். லோக்கல் சார் கார்டியலன்ஸில் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் சொன்னீங்க, எல்லாம் பார்த்தீங்க போயிட்டு அந்த இதை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு போது நீங்கள் போய் பார்த்தீங்களா அவருடைய சம்பாதி? நான் வந்து அந்த ஃபேஸ்புக்லேயும் அந்த சோஷியல் மீடியாவில் அது மாதிரி ஒரு படத்தை போட்டு ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓலக்கீத்தை போட்டு குட்டி கொண்டு ஒரு சாமியை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனைகள் படைத்த மன்னனுக்கு இவ்வளோ கண்டுக்காமல் விட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா அதுலேருந்து திருப்பி இப்போ புதுசு புதுசாக கதை வருது. அது மாதிரி எனக்கு கட்டக்கூடாதுன்னே சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு தேவையில்லை சமாதிகள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. இது யாராவது ஒருத்தர் அவர் மேலே அபிமானம் இருக்கிறவங்க அவர் பேரை சொல்லி அப்படி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு வரலாறு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட்டுக்கட்டு கதைகளோடு தான் இருக்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. யாருக்குமே ஒரு 100% உண்மைகள் தெரிய விடுறதில்லை, தெரிய வரமாட்டேங்குது. ஸோ என்கிட்ட ஒரு விஷயம் கிடச்சா நான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது கொஞ்சம் பொட்டு வச்சு பூ வச்சு அப்படி சொல்கிறேன். அது மாதிரி வரலாறு எல்லாமே கொஞ்சம் பொய்யாக தான் இருக்குங்கிற மாதிரி அபிப்பிராயம் என்னோடது. ரொம்ப உண்மைகளை தேடி போக வேண்டியிருக்கு. இன்னொன்று, ரொம்பவுமே பழச போட்டு தோண்டிகிட்டே இருக்க வேணாம். இனிமேல் நடக்கிறத பற்றி விஷயத்தை பார்த்துட்டு இனி அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக இருந்துட்டு போனால் போதும், அவ்வளோதான். இந்தி திணிப்பு வந்து நாட்டில் எல்லாருக்குமே தெரியும், இந்தி திணிப்பு வந்து திணிக்கிறாங்க, அதை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி நீங்கள் இங்கிலீஷுக்கு போயிட்டீங்களே, ஆங்கிலத்தை வந்து என்றைக்குமே பிரிட்டிஷ்காரங்க வந்து உள்ள நுழைக்கவே இல்லையே, அது ஒரு லாங்குவேஜாக தானே வச்சுருந்தாங்க, நீ இங்கிலீஷ் கற்றுக்குன்னு சொல்லவே இல்லையே. அப்படியா? எனக்கு நான் படிக்கும்போது நான் வந்து அரசாங்க பள்ளியில் படித்தவன் தான் நான், எனக்கு வந்து இங்கிலீஷ் கட்டாயம் ஒரு பாடம், இங்கிலீஷில் மார்க் இருக்கு, இங்கிலீஷ் இருந்தது படிச்சு தான் ஆகணும் பேசணும்னு சொல்லி யாருமே பிரிட்டிஷ்காரங்க கூட உங்களுக்கு. ஏன் படிக்கணும் நான் அதை? இங்கிலீஷ் ஏன் படிக்கணும் நான்? இப்போ இந்தியா எல்லாம் தமிழில் படித்து ரொம்ப சூப்பராக தானே இருந்தாங்க. இன்னும் பார்த்தா இங்கிலீஷே இல்லாத தெரியாத நாடுகள் இன்னும் பெருசாக பயங்கர நம்மளோட வளர்ச்சியில் இருக்காங்க. அவங்க மொழி பேசி அவங்க மொழியிலே எல்லாத்தையுமே பண்ணி எல்லாம் இருக்காங்க. நம்ம மறைமுகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் சம்ஸ்கிருதம் திணிக்கப்பட்டிருக்கு, அப்படி ஹிந்தி எல்லாமே திணிச்சிட்டே வராங்க, மொழியிலேயே திணிச்சு வச்சுருக்காங்கல்ல. இப்போ சதீஷுங்கிற பேரில் இந்த இஷுங்கிறது எங்க, சாம்சன்ற பேரில் இஸ்ஸுங்கிறதே எனக்கு தெரிஞ்சு தமிழ் இல்லையா இல்லை, பட் ஒரு மாதிரி கலந்துக்கிட்டு. ஸோ இன்னும் இதுவாக சொல்லணும்னு நினச்சாக்க நம்ம அது திணிச்சிட்டாங்க இது திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அது ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கட்டும். என்னை பொறுத்த மட்டும் இந்தி திணிப்பும் தப்பு தான், இங்கிலீஷ் திணிப்பும் தப்பு தான். என் தாய்மொழியில் மட்டுமே நான் படிச்சிருந்தேன்னா என்னுடைய படிக்கிற காலம் ஃபுல்லாக நான் கூணி குறுகாமல் இருந்திருப்பேன். இங்கிலீஷ் சரியாக வரல, இங்கிலீஷில் மார்க்கு கம்மி, இங்கிலீஷ் பேசினவன் தான் பெருமைக்காக பார்க்கப்படுவேன், இங்கிலீஷ் பேசினவன் தான் அறிவாக சிந்திக்கப்படுகிறாங்கிறப்ப அது மேலே எனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. ஆனால் பட் உலகளாவே இதில் போயிட்டுருக்கும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா வெளிநாடுக்கு வேலைகள் அது இதுன்றாங்க. அவன் தாய்மொழியை மட்டும் படிச்சுட்டு நல்லா இருக்கிற நாடுகள்லாமும் இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த அதனால் தமிழ் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டம்ளரில் ஒரு தமிழுங்கிற தண்ணி இருந்துன்னு வச்சிங்களேன், அதில் வேறு ஏதாவது ஒன்று கலக்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு சிறப்பு மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஹிந்தியை ஒரு இங்கிலீஷை அப்படி கலக்கிறோம் அப்படின்னா கலக்காத கலக்காதன்னு சொல்லி அந்த கலக்கிறத எடுக்கணும்னா நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிட்டு அதை எடுத்துடலாம். ஸோ அப்போ தமிழை நிறையா படிக்க வச்சுட்டு தமிழில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் கொடுத்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் படித்தவனுக்கு முன்னுரிமை அப்படின்லாம் கொண்டு வந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வளர்ந்துடும் இல்லை. வராத வராதன்னு ஒருத்தன் சொல்கிறத விட இருக்கிறத சிறப்பாக பண்ணிட்டாலே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்திய எதிர்ப்பு நிறைய பேர் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருப்பீங்க இந்தி உண்மையிலுமே எதிர்க்கிறவங்களா அவங்களாம் இந்திய எதிர்க்கலை எல்லாம்? இப்போ எனக்கு தெரிஞ்சு முன்ன ஒரு இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க. முன்னே இந்தியை சுத்தமாகவே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அழிச்சு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் தாரில் அழிச்சு அதெல்லாம் நடந்தது. இப்போ வந்து இந்தியை கற்றுக்க வேணாம்னு எங்கே சொன்னோம், திணிக்க வேணாம்னு சொன்னோன்னு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதாவது தமிழ் படிங்க, இந்தியை திணிக்காதீங்க, ஆனால் இந்தி படிக்கிறவங்கள நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி. ஸோ திணிக்கிறது என்றைக்குமே தப்பு. ஈவன்
ரொம்ப புனிதமாக இருந்தால் கூட தாய்ப்பாலே திணிச்சிங்கன்னா குழந்தையை துப்பிடும் சார் அது. அதனால் எதையுமே திணிக்கிறது நல்லதில்லை. ஸோ நம்மளாம் வேணும்னா எதை வேணால் கற்றுக்கலாம், சம்ஸ்கிருதம் கூட கற்றுக்கலாம் வேணும்னா. அதனால் ஓகே, வேற என்ன இது போகிறதா கொளுத்துங்க அவ்வளோதான்.